டேய் பிரவீன் நவுறா நவுன்றல்ல அப்படி நில்றா நில்றா சஷ்டி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. பால் குடம் நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, பஞ்சாமிரத காவடி, எல்லாமே எடுப்பாங்க. புஷ்ப காவடி. நீங்கள் பால் காவடி எடுக்கிறீங்க? நாம் வேண்டுதலுக்காக யார் யார் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அதுக்கு தக்கன மாதிரி காவடி எடுக்கணும். நம்ம பால் காவடி வேண்டிக்கிட்டோம், அது நம்ம பால் காவடி எடுக்கிறோம். பஞ்சாமிரத காவடி, பன்னீர் காவடி, பூ காவடி எல்லாம் இந்த பெருநூலில் விசேஷமாக செய்வாங்க. அல்லல் போம் வல்வனை போம் உன்னை வைத்து விழுந்தொல்லை போம் கோவாத்திகரம் போம் நல்ல குணம் அதிக செல்வ கணபதியக்கால் வாக்குண்டாம் நல்ல குணம் உண்டானோ கொண்டாம் மாமலரால் போக்கொண்டு துப்பார் திருமணி திரும்பி கையான் பாதம் தப்பாமல் தருவார் நமக்கும் பாலும் தெரிஞ்சேனும் பாகும் பருப்பும் நான்கு நந்திருவேன் கோலம் செய்யும் உங்க கரிமுகத்து எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தவம் திகட சக்கர சமூகமந்துலான் சகட சக்கர தாமர நாயகன் அகல சக்கரமுனையாவது விகட சக்கரம் ஐந்து கரத்தனை அணை முகந்தனை இந்தின் நிலம் பிறை போலும் எய்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுப்புஜம் பிரசன்னவதனம் தியாயோ சர்வ விக்னோபசாந்தே. நான் படிக்கிட்டேன், நீ படிக்கிறியா? சரி. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். சொல்லுங்களா. பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் ஒய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை நான் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்திற்குள் வளர் தளமோங்கு கந்த வேலே சண்முகத் துய்யமணி சண்முகத்
சுயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சக்திவேல் முருகருக்கு சக்திவேல் முருகருக்கு பாலதண்டாயுத பாணிக்கு சத்தவேல் முருகருக்கு ஜானகிரி முருகருக்கு அரோகரா அரோகரா காவடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் இப்பதான் பிள்ளையாக்காங்க பாதுட்டு மாமா ரொம்ப பிள்ளையார பாதுமே இருக்கீங்க வாங்க பேசிக்கிறோம்ப்பா அப்பா அம்மா பாவ எடுத்து
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சஷ்டி திருவிழா. ஸோ நாங்கள் எங்களுடைய பெர்லூர் கிராமத்தில் வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சஷ்டின்றதுனால நாங்கள் வந்து இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேல் எல்லாமே வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவடி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி நான் வந்து இப்போ பால் காவடி எடுக்க போகிறேன். ஸோ பால் வந்து ரெண்டு இடத்துலையும் நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம், ரெண்டு தூக்கில் வந்து ரெண்டு இடத்துல கட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த காவடி பால் காவடியை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கோவிலெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோட்டீஸ்வரன் கோவில், அங்கே தான் இருக்கார் முருகர். ஸோ அங்கே போயிட்டு முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பாலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கோவிலில் துர்கையம்மன் கோவிலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து பாறை தான், பாறையில் குட்டி பாறை. அந்த பாறையிலே வந்து அந்த அம்மன் வந்து நேச்சுரலாக வந்து உருவாயிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாங்கள் வந்து உருவம் பண்ணி வச்சுருக்காங்க அதை. ஸோ பார்க்குறதுக்கு அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நவராத்திரி கொலுவிழா பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக வந்து அம்மன் வந்து பாறையிலே தான் இருப்பாங்க, தனி செலை கிடையாது. அந்த பக்கம் சுயமா உருவான அம்மன் சொன்னாங்க, உருவான துர்கை அம்மன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட நம்ம வந்து வேண்டணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். Thank you.
முருகர் கோயில் போயிட்டு அங்கே வந்துடுறேங்க யாரு Thank you.
அதுக்காக இப்போ வெயிட் பண்றோம் நான் கட் பண்ணிட்டேன் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்க நீ சொல்ல சரிடா சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பால் வந்து எடுக்கணும் எடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு லைன்ல போயிட்டு நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்தது ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சு
டயர்ட் ஆயிடுச்சு, அதனால போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல இங்க ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நாங்க மறுபடியும் பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை பாக்குறேன்.